சூர்யா 42 படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் மிகப்பெரிய பட்ஜெட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் படத்தோட தயாரிப்பாளர் ஹோம்லே ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்லாம் ஆலில் போட்டுக்கோங்க. கன்னட சினிமாவை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க வைத்த படம் தான் கேஜிஎஃப். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க, அது சூப்பர் ஹிட் ஆன நிலையில். செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக சஞ்சய் தேவ் நடிச்சிருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வர வசூலிச்சது, தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபத்தை கொடுத்துருந்தது. கேஜிஎஃப் படத்தை எடுத்த ஹோம்பலே ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து காந்தாரா படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்லா ஹிட் ஆச்சு. நிலையில் ஹோம்பலே ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் 3000 கோடி வர முதலீடு செய்ய போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதனால் இன்னும் பல பிரம்மாண்டமான படைப்புகள் கன்னட சினிமாவிலேருந்து வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சூர்யா சிறுத்தை கூட்டணியில் உருவாக இருக்க படம் தான் சூர்யா 42. வரலாற்று திரைப்படமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஹிந்தி நடிகை திசா பாரதியும் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 3D உருவாகிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பட்ஜெட்லேயும் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 10 மொழியில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா 42 படத்தோட ஹிந்தி வெளியீட்டு உரிமையை பென் ஸ்டுடியோஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 100 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வெளியே இருக்குது. சூர்யா கரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அதே தொகை கொடுத்து வாங்கியிருக்கனால சூர்யா ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்காங்களாம்.